ஹலோ வால், நம்ம இந்த வீடியோவில் லீச் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அட்டை. பொதுவாக பேச்சு வழக்கில் அட்டையை அட்டை பூச்சின்னு சொல்லுவாங்க, பட் அது தப்பு. இது மண்புழு மாதிரி புழு இனத்தை சேர்ந்தது. அதெல்லாம் இருக்கண்டா தம்பி, நீ இந்த மிஷின்ஸு ப்ராடக்ட்ஸு சயின்ஸ் பற்றி தான் பேசுவேன்னு நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்த பற்றியும் பேசுவோம். சரி, உங்கள் நேரத்தை அதிகமாக வீணடிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அட்டைப்புழுவோட சயின்டிஃபிக் நேம் ஹிரூடினிடேன்னு சொல்லுவாங்க. இதில் 700க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குது. இதில் 7ல் ஒரு பங்கு கடல் தண்ணியில் வசிக்கக்கூடியது, இன்னொரு 7ல் ஒரு பங்கு தரையில் வசிக்கக்கூடியது, மற்றது எல்லாமே நல்ல தண்ணியில் வசிக்கக்கூடியது. அதாவது நீர் ஓடைகள் மலைக்காடுகள் அதிகமாகும். ஸோ நம்ம ட்ரிப் எங்கேயாவது போகும்போது தண்ணி தேங்கியிருக்க இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு எத்தில அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளை அட்டை கிடச்சா கூட நமக்கு எந்த உணர்வுமே இருக்காது. அண்ட் அதோட எச்சில் ஹிரூட்டின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இது நம்ம ரத்தத்தை ஒழியாமல் பார்த்துக்கும். இதை கண்டுபிடிச்ச சில சயின்டிஸ்ட் துண்டிக்கப்பட்ட உறுப்புகளை திரும்பி ஜாயின் பண்ணுற சர்ஜரிஸில் தொடர்ந்து பிளட் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அட்டையோட எச்சில் இருக்க ஹிரூட்டினை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்டை கிடச்சா நம்ம பார்க்காத வர, அல்லது அது வயிறு ஃபுல்லாகி அதுவே போகாத வர நமக்கு தெரியாது. அப்போ கூட நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த ஹிரூட்டினால் நம்ம பிளட்டு உறையாமல் தொடர்ந்து லீக் ஆகிட்டே இருக்கும். அப்போ பார்த்தா தான் உண்டு, சரா தம்பி எனக்கு பிளட்டு லீக் ஆகிட்டுருக்கு, இது அட்டை தான் கிடச்சிச்சு, நான் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட பல்லு ரேஷர் ஷார்ப்பில் இருக்கும். அண்ட் அதோட ஷேப் ஒய் மாதிரி இருக்கும். ஸோ அது கடித்த இடத்துல ஒய் ஷேப்பில் ஒரு மார்க் இருக்கும், நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த அட்டையால் இதோட ஒட்டுமொத்த வெயிட்டை விட 8 மடங்கு அதிகமாக இருந்து தொழிஞ்சு குடிக்க முடியும். இப்படி கண்ணு மண்ணு தெரியாமல் குடிச்சிட்டு ஒரு வருஷம் வர கூட அதால் சாப்பிடாமல் இருக்க முடியும். என்னது ஒரு வருஷமா? அப்போ அது எத்தனை நாள் தாண்டா வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிட்டத்தட்ட 2-8 வருஷம் வரையே வாழக்கூடியது. சரியான தீனி கிடச்சா அதோட வாழ்நாளையே மொத்தம் 8 தடவை அதை சாப்பிட்டா போதும். அண்ட் இது சுவாசிக்கிறதுக்கு தனியாக எந்த உறுப்பும் இல்லை, அதோட தோல் மூலியமாகவே அதால் சுவாசிக்க முடியும். அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அட்டைக்கு மொத்தம் 32 மூளை இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா, இந்த அட்டையோட உடம்பு மொத்தம் 32 செக்மெண்ட்ஸாக பிரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் தனித்தனியாக மூளை இருக்கும். ஸோ 32 மூளையும் மொத்தமாக யோசிச்சு தான் முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா நம்மளை கிடைக்கணுமா அப்படின்றத அதை யோசிக்கும். அண்ட் இது ஒவ்வொரு மூலையும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கும். எவ்வளவு பார்த்துருப்பேன், இந்த அட்டையை யூஸ் பண்ணி நிறைய நோய்களை கூட சரி பண்ணுறாங்க. அண்ட் இந்த தெரப்பி பேர் ஹீடோ தெரப்பின்னு சொல்கிறாங்க. இது அதிகமாக யூரோப், பிரிட்டிஷ் அண்ட் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி தனியாக ஒரு வெப்சைட்டே இருக்குது, அதோட லிங்க் கீழே தர, படித்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.